ஓம் சரவணப முருகன் திருவருள் முன்னின்று காக்கட்டும் நான் உங்கள் சகோதரி லலிதா ஜெகன் பேசுகிறேன் நாம் இன்று பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள விஹோவா நகரில் அமைந்துள்ள மிக பழமையான கார்த்திகேய பெருமாளை தரிசிக்க செல்வோம் இங்கு பிரம்மச்சாரியாக கார்த்திகேயன் உடிகொண்டு உள்ளதால் சபரிமலை போல பெண்களுக்கு அனுமதி இல்லை என்றாலும் சிறுமிகளும் வயதான பெண்மணிகளும் தரிசிக்க செல்லலாம் மகாபாரத காலத்துடன் நெருங்கிய தொடர்பு உள்ளது இங்கிருந்து பனிரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் மகாபாரத போர் நடந்த குருக்ஷேத்திரம் அமைந்துள்ளது கிட்டத்தட்ட பல லட்சம் போர் வீரர்கள் மொத்தமாய் இறந்ததில் யுதிஷ்டிரர் அதாவது தர்மர் மனக்கலக்கத்தில் இருந்ததாகவும் கிருஷ்ண பகவான் அறிவுரைப்படி மறைந்த மாவீரர்களின் ஆன்மாக்கள் சாந்தி அடைய வேண்டி இந்த கார்த்திகேயன் ஆலயத்துக்கு வந்து வழிபட்டு இரண்டு நந்தா விளக்குகளை ஏற்றி வைத்தாராம் இன்றும் அந்த கல் விளக்குகள் இங்கு உள்ளன காசி கயா பிரயாகை போன்ற ஸ்தலங்களுக்கு முற்பட்டதாக இந்த ஸ்தலத்தை பக்தர்கள் பெருமையோடு கூறுகின்றனர் மார்க்கண்டேய புராணம் வாமன புராணம் போன்ற புராணங்களில் இத்தலம் பற்றிய குறிப்புகள் காணப்படுகின்றன வசிஷ்டர் போன்று தனக்கும் பிரம்ம பட்டம் கிடைக்க வேண்டும் என்று விஸ்வாமித்திரர் தவம் செய்து இங்குதான் அப்பட்டத்தை பெற்றதாக கூறுகின்றனர் பாரதத்தை ஆண்ட பிரதி சக்கரவர்த்தி தன் தந்தை சரஸ்வதி நதிக்கரையில் உயிர் துறக்க வேண்டும் என விரும்பியதால் அவரை இங்கே அழைத்து வந்ததாகவும் தன் தந்தை மறைவுக்கு பின் மிகவும் ஸ்ரத்தையுடன் பிதிர்கடன்களை செய்தார் இந்த பிரது சக்கரவர்த்தி நினைவாகவே பிகோவா நகரம் கிபி எட்நூத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது சீன யாத்திரிகர் யுவான் சுவாங் தனது பயண வரலாற்றில் இந்நகரை பற்றி குறிப்பிட்டுள்ளார் சரஸ்வதி நதிக்கரையில் அமைந்துள்ள இந்த பிகோவாவில் உள்ள தீர்த்தம் காசி கயா பிரயாக் போன்ற புனித தீர்த்தங்களுக்கு நிகராக போற்றப்படுகிறது பிரிது மன்னரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட பிரது மகேஸ்வர் மற்றும் அருகிலுள்ள கார்த்திகேயர் ஆகியோர் பித்திருக்கள் மோட்சம் செல்வதற்கு சாட்சியாக விளங்குவதாய் பக்தர்கள் நம்புகின்றனர் இத்தலமும் தீர்த்தமும் சீக்கியர்களுக்கும் புனிதமானது ஆடி மாதம் மிருகசீரிஷ நட்சத்திர நாளன்றும் சித்திரை மாதம் துவாதசி திதியிலிருந்து அமாவாசை வரையும் மக்கள் இங்குள்ள சரஸ்வதி சரோவர் தீர்த்த கரையில் திதி தர்ப்பணம் பிண்டதானம் செய்ய லட்சக்கணக்கில் ஊடுகின்றனர் இங்கு விலங்குகளை கொள்வதும் மாமிச உணவு விற்பதும் தடை செய்யப்பட்டுள்ளது ஸ்ரீ கார்த்திகேயர் சண்முகராய் ஆறு முகங்களோடு நான்கு கரங்களோடு முன் இரு கரங்கள் காக்கும் மற்றும் வரம் அளிக்கும் முத்திரை காட்ட பின் வலக்கரத்தில் சக்தி ஆயுதம் ஏந்தி பின் இடக்கரத்தில் நாகத்துடன் கூடிய உடுக்கை ஏந்தி மயில் மீது ஆரோகணித்து பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார் சாதுர்மாசியம் எனப்படும் ஆவணி முதல் கார்த்திகை வரை நான்கு மாதங்களில் இங்கு வந்து கார்த்திகேய பெருமானை தரிசித்தால் வாழ்வில் அனைத்து பிரச்சனைகளும் தீர்ந்து வாழ்வு வளமாகும் தொடர்ந்து ஆறு செவ்வாய்கிழமை வழிபட்டால் எதிரிகள் தொல்லை மற்றும் செவ்வாய் தோஷம் நீங்கி வளத்துடன் வாழ முடியும் திறந்திருக்கும் நேரம் காலை ஆறு முதல் இரவு எட்டு மணி வரை அமைவிடம் ஹரியானா மாநிலம் குருஷேத்திர மாவட்டத்தில் உள்ள மிகோவா நகரம் பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநில எல்லையில் இந்த நகரம் அமைந்துள்ளது மிகோவா கார்த்திகேயனை தரிசித்து பித்திருக்களின் ஆசையும் பெறுவோம் கந்தனுக்கு ஹரோகரா வணக்கம்